ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மியூசிக் தியரி கிளாஸில் இன்னொரு லெசனில் நம்ம உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ போன கிளாஸில் நோட்னா என்ன, டோன்னா என்ன, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாஃப் நோட்டேஷனில் மென்ஷன் பண்ணுறது, அப்புறம் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ட்ரிபிள் கிளப் நோட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். அதுக்கு லெட்ஜர் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக அடுத்து ஒரு பேஸ் கிளப் சிம்பிளோ அதை தொடர்ச்சியாக சில விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் முதல்ல பார்த்துருங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம போன கிளாஸில் பார்த்ததை சில கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம். டோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஃப்ரீக்வன்சியில் எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கிளப் சிம்பிள் பார்த்தோம். இதில் வந்து நாலு கிளப் பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரிபிள் கிளப், பேஸ் கிளப், ஆல்டோ கிளப் அண்டு டெனார் கிளப் பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் கிளப்பும் பேஸ் கிளப் மட்டும் நம்ம கீபோர்ட் கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை பியானோ கற்றுக்கிறவங்களுக்கு ப்ளஸ் கம்போஸ் பண்ணுறவங்களுக்கே அது மட்டும் போதும். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்டோ அண்ட் டெனார் கிளப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது தேவைப்படுறவங்க அதை பற்றி நம்ம கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ் கிளப்பில் என்ன நோட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைனும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளப் சிம்பிளோட ஆரம்பிக்கும். கிளப் சிம்பிளை முதல்ல பார்த்துக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ட்ரிபிள் கிளப் வந்தால் ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், பேஸ் கிளப் வந்தால் ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பேஸ் கிளப்போட நோட்ஸ் வந்து. ஸோ கீழே தெரியுதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பேஸ் கிளப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் வந்து ஜியில் ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு ட்ரிபிள் கிளப்பில் என்னென்னு தெரியும், ட்ரிபிள் கிளப்பில் அது வந்து இ. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஒரு டூ நோட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே, ஸோ ட்ரிபிள் கிளப்பை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சாலே உங்களுக்கு பேஸ் கிளப்பை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஸோ ட்ரிபிள் கிளப்பை நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டிங்கனால பேஸ் கிளப் வந்து அதுலேருந்து நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும், மற்ற கிளப் கூட. இனிமேல் நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் கிளப் நோட்ஸையும் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ட்ரிபிள் கிளப் நோட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து ஃபஸ்ட்டு லெட்ஜர் லைன் வந்து மிடில் சி, அதே வந்து பேஸ் கிளப்பில் பாருங்கள். ஸோ அது வந்து டாப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஒரே ஒரு மிடில் சி தான் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம அப்படி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் லெட்ஜர் லைன்ஸ் இருக்குது. பேஸ் கிளப்புக்கும் நீங்கள் லெட்ஜர் லைன் வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ட்ரிபிள் கிளப்பை எப்படி நீங்கள் சின்ன சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி பேஸ் கிளப்லையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரிபிள் கிளப்போட நோட்ஸ் பேஸ் கிளப்பில் எழுதலாம், பேஸ் கிளப்போட நோட்ஸ் எழுது ட்ரிபிள் கிளப்லையும் நீங்கள் ஒரு லெட்ஜர் லைன்ஸாக எழுத முடியும். அது வந்து நீங்கள் நோட்ஸில் பின்னாடி நீங்கள் மியூசிக் ஷீட் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஸ்டாப். ட்ரிபிள் கிளப்பும் பேஸ் கிளப்பும் கனெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பியானோவுக்கு. ஓகேங்களா? பியானோ, ஆர்கன் அது மாதிரி கேட்டகரியில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற இதில் கிராண்ட் ஸ்டாப் நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ கிராண்ட் ஸ்டாப் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிடில் சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். பேஸ் கிளப்பையும் ட்ரிபிள் கிளப்பையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து அதுதான். அது வந்து ரெண்டுமே ஒன்று தான், தனித்தனியாக போட்டிருந்தா கூட ரெண்டும் ஒரே நோட்டு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்களா. ஸோ இது அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ட்ரிபிள் கிளப் வந்து மிடில் சியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ மிடில் சியிலேருந்து கீபோர்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ பேஸ் கிளப் வந்து மிடில் சியிலேருந்து டவுனில் வரும், அது வந்து லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிபிள் கிளப் அண்ட் பேஸ் கிளப் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நோட் வேல்யூஸ் அல்லது நோட் லெங்க், நோட் டியூரேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதில் வந்து சம் சிம்பிள்ஸ் இருக்குது. சிம்பிளி வந்து இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா நோட் ஹெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோட் ஹெட் வந்து சர்க்கிள், அதுதான் நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம அந்த ஸ்பேஸோ லைனோ நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட், இப்போ லைன் ஆட் ஆகிருக்கும், வெறும் சர்க்கிள் இருக்கும், லைன் கூட சம் சிம்பிள்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதோட நோட்டோட வேல்யூ மாறும். இப்போ செமி பிரீவ் மட்டும் இருக்குதுன்னு வச்சிங்களா, ஃபோர் பீட்ஸ் அது. ஸோ இது வந்து நம்ம ஹோல் நோட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மினிம். ஸோ அந்த செமி பிரீவ் கூட ஒரு லைன் ஆட் ஆகிருக்கும், அது வந்து ஸ்டெம்னு சொல்லுவோம். ஸோ அது மேலேயும் வரலாம், அல்லது கீழே டைரெக்ஷனில் வரும். ஓகேங்களா? அது வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ அது வந்து டூ டூ பீட்ஸ் வரும். ஸோ டூ டூ பீட்ஸ்னால் ஒன் டூ ஒன் டூ
1 2 1 2 இல்லை நீங்கள் எப்படி கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 அப்படி போகும். ஓகேங்களா, இது வந்து மினிம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராச்சட். கிராச்சட்னா 1 பீட் அல்லது குவார்ட்டர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் குவார்ட்டர் நோட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஹோல் பாரில் இது வந்து 4 வரும், அதனால் இது வந்து குவார்ட்டர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மினிமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து லிட்டில் தான். என்னது, இதில் வந்து கலர் ஃபில் ஆகிருக்கு, உங்களுக்கு ஷேடட் பண்ணியிருக்காங்க அந்த சர்க்கிளை. ஸோ இந்த இதுலேயும் ஸ்டெம் வந்து அப்வர்ட்ஸ்லேயும் வரலாம், டவுன்வர்ட்ஸ்லேயும் வரலாம். சரியா, ஸோ இது வந்து நம்ம 1 1 1 பீட் வரும். ஸோ 1 2 3 4 1 2 3 4 அப்படி போகும். ஓகேங்களா, ஸோ 1 பீட்டுக்கு ஒரு நோட் நீங்கள் வாசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவைவர். ஸோ குவைவருங்கிறது, ஸோ அடுத்து கிராச்சட்டுக்கு ஆஃப் த வேல்யூ. ஆஃப் த வேல்யூனா இப்போ ஹாஃப் ஆஃப் பீட்டு. ஸோ ஒரு கிராச்சட்டுக்கு வந்து 2 குவைவர் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதை வந்து கவுண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும்னா, இப்போ 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னா குவைவர் வந்து எப்படி பண்ணணும்னா 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஸோ அப்போ 8 டிவிஷனாக பிரியுது. ஸோ அப்போ 1 and 2 and 3 and 4 and. ஸோ அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணணும். அதை எப்படி ப்ளே பண்ணலான்னா, ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இல்லை கிளாப் பண்ணி பழகுங்க, அது போய் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த குவைவர்ஸை வந்து சிம்பிளாக நீங்கள் குவைவராக காட்ட மாட்டாங்க, அது வந்து பேசிக்காக அப்படி ரொம்ப சிங்கிள் சிங்கிள் நோட்டாக இருந்தால் தான் வரும். ஸோ மோர் தென் 1 நோட் வந்துச்சுனாலே இதுமாரி குரூப் பண்ணிவிடுவாங்க. இந்த குரூப் பண்ணுறதுக்கு பேர் வந்து பீமிங். ஸோ இது வந்து குவைவருக்கும் செமி குவைவருக்கும் வரும் ஜென்ரலி. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டு இப்போ குவைவர்ஸ் இந்தமாரி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை வந்து மேலே அந்த ஃப்ளாகை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 இருக்கலாம், 3 கூட வரும், 4 கூட வரும். ஓகேங்களா, ஸோ 6 8 பார்த்திங்கன்னா 3 3 செட்டாக வரும். நீங்கள் 4 4 அல்லது 2 4 கூட 4 செட் கூட வரலாம். ஸோ குவைவருக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செமி குவைவர். ஒரு ஃப்ளாகுக்கு பதிலாக 2 ஃப்ளாக் அந்த லைன் இருக்கும். ஒரு கிராச்சட் பீட்டுக்கு 4 பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அது கால் கால் நோட்டு இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து இதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 and பண்ணி வச்சுங்களா, ஸோ ஏ அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 1 2 3 4 இது வந்து கிராச்சட் பீட்டில். 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and இது வந்து குவைவரில். இப்போ செமி குவைவர் யூஸ் பண்ணோன்னா 1 a and a 2 a and a 3 a and a 4 a and a 1 a and a 2 a and a 3 a and a 4 a and a. ஸோ ஆண்டுக்கும் 1க்கும் நடுவில் ஒரு ஏ, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆண்டுக்கும் அடுத்த பீட்டு வரும்போது ஒரு ஏ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ட்ரம்ஸ் கிளாஸ் எல்லாம் போனவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி செமி குவைவர்ஸ்க்கும் உங்களுக்கு இந்தமாரி பீம் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 4 தான் மோஸ்ட்லி இருக்கும், சம்டைம்ஸ் 8 கூட பீம் பண்ணலாம் இதை. ஸோ இந்த பீமிங் ரூல்ஸ் அண்ட்லாம் நம்ம பின்னாடி ஃப்யூச்சர் லெசன்ஸில் வரும். ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி குரூப் பண்ணணும் அல்லது பீம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு ஒரு நம்ம தனி வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் இது போதும். இந்த நோட்டேஷன் பேஸ் பண்ணி அண்டு உங்களுக்கு இந்த நோட் வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒரு பியானோ லெசன் ஒன்றும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பியானோ கற்றுக்கணும்னா கூட நீங்கள் பியானோ சீரீஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்னா என்ன முதல்ல புரிஞ்சுங்க, நிறைய பேர் அது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ப்ளேலிஸ்ட்னா குரூப் ஆஃப், நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் இந்த ஆர்டரில். ஸோ இந்த 1 by 1 1 அதுவே வரும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் கீழே கொடுத்துடலாம் நீங்கள், இல்லை அப்படியே விட்டிங்கன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆகும். ஸோ திரும்ப நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், இதுமாரி டுட்டோரியல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட ஏதாவது வேல்யூ மிஸ் ஆகும். அதை வந்து திருப்பி டவுட்டாகவே கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் வந்து, கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணுறேன். நான் வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸஸ், பியானோ, கிட்டார், கீபோர்ட் அண்ட் மியூசிக் தியரி, இதெல்லாம் வந்து நம்ம ட்ரினிட்டி கிரேட் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணி அமைச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் தேவைப்பட்டால் கால் பண்ணுவேன். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்லேயே கொடுங்க. ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.